ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடுப்பாங்கரை நியூட்ரிஷன் டைரியில நம்ம பார்க்க போறது, சரியான ஸ்லீப் இல்ல அப்படினா உடல்ல எந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். முதலாவதா இன்சுலின் எடுத்துப்போம். இப்போ ஜென்ரலாகவே வந்து ரொம்ப நேரம் தாண்டி நம்ம தூங்குறோம், நைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு 11-12 மணிக்கு இல்லை அதுக்கும் மேலே தான் வந்து நம்ம லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்துக்கிறோம் அப்படின்னா உடலில் வந்து இந்த அட்ரினல் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து உண்டாகும். இது வந்து இப்படியே நீடிச்சுட்டு இருந்தது அப்படின்னாக்க Type 2 diabetes வர்றதுக்கான ரிஸ்க்கு வந்து ரொம்ப அதிகம். ரெண்டாவது ஹார்மோன் பார்த்தோம் அப்படின்னா தைராய்டு ஹார்மோன். லேக் ஆஃப் ஸ்லீப் இருந்தது அப்படின்னாலே உடலில் அதிக அளவில் தைராய்டு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு என்ன டயட்டை தலைகீழாக நின்னா கூட அவங்களுக்கு அந்த டயட் ஒர்க் அவுட் ஆகாது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்லீப்பை அட்ரஸ் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ் ப்ராப்பராக வராததுக்கு காரணம் ஹேர் லாஸ் ஆகிறது, அதே மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகிறது, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு கிளாண்ட் இந்த மாதிரி அப்நார்மாலிட்டிஸ் இருக்கிறதுனால தான். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பசியை ரெகுலேட் பண்ணுற ஹார்மோன்ஸ் குறிப்பாக லெப்டின் சொல்கிறோம் இல்லையா, இந்த லெப்டின் தான் வந்து உங்களுக்கு ஃபுல்னஸை கொடுக்கும். அதிகமாக சாப்பிட விடாமல் நமக்கு அந்த ஃபுல்னஸை கொடுக்குற ஹார்மோன். இதோட அளவு கம்மியாகி பசியை தூண்டுற ஹார்மோன்னு சொல்கிறோம் இல்லை, இந்த கிரெலின், அது வந்து உடலில் அதிக அளவில் செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு இந்த லேட் ஈவினிங் டைமில் நைட் டைமில் வந்து ரொம்ப கிரேவிங்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஓவர் ஈட் பண்ணுறோம் அண்ட் அப்படியே போய் படுத்துடுறோம் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெயிட் கெயினும் ஒரு சைடு வந்து கூட்டிகிட்டே வருது. அடுத்தது நாலாவதாக பார்க்குறது வந்து கார்டிசால். அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹார்மோன் தான் இது. யூஸ்வலாக உடலில் வந்து இந்த கார்டிசால் ஹார்மோன் ஆகட்டும், அதே மாதிரி நம்ம தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணுற மெலட்டனின் ஹார்மோன் ஆகட்டும், இது வந்து ஒரே சிங்கில் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் கார்டிசால் மட்டும் ரொம்ப அதிகமாக செக்ரேட் ஆயிருந்தது அப்படின்னா ஒரு சைடு இது என்ன பண்ணுன்னா, நம்ம உடலில் இருக்கிற எல்லா கொழுப்பையும் நம்மளோட உடம்புல வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். இன்னொரு சைடு கார்டிசால் அதிகமானாலும் தூக்கம் வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சுழற்சி மாதிரி தான். இது இல்லாமல் டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் போன்ற செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும் உடம்பில். அண்ட் லியூட்டனைசிங் ஹார்மோன்னு சொல்கிறோம், இது வந்து அதிக அளவில் சுரக்க ஆரம்பிக்கும். இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது ஓவியுலேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷனை வந்து பாதிக்கும். அதனால தான் உடலில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லீப்பை தான் ப்ரையாரிட்டியாக நீங்கள் வந்து வச்சுக்கணும். அண்ட் தூக்கத்தை சரி பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ ஒரு சிறந்த டயட்டில் இருந்தாலும் இல்லை பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் மெடிசனே நீங்கள் எடுத்தால் கூட டெஃபினட்டாக அது உடம்பு வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ உடம்பு சொல்கிறத கேட்டு நடந்தாலே பாதி பிரச்சனை வராமல் நம்மளால் வந்து தடுக்க முடியும். அண்ட் இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து இந்த ஸ்லீப் அஃபெக்ட் ஆச்சுன்னா உடம்புல ஹார்மோன்ஸ் எப்படி எஃபெக்ட் ஆகும், அதனால நம்மளோட ஆரோக்கியம் எப்படி எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து சரியான நேரத்துக்கு தூங்க எழுந்துருங்க அண்ட் ஆரோக்கியமும் வந்து சீராக இருக்கும். அடுத்த எபிசோட் வேற ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன்.